முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறது காலையில் நாம் வேலைகளை எப்படி வேகமாக செய்யலாம், அதுக்கு என்னென்ன செய்து வச்சுருக்கேன், எப்படி செய்ய போகிறேங்கிறத சொல்ல போகிறேன். காலேஜி போகிறதுக்கு முன்னுக்கு காலையில் 5 மணிக்கே எழும்பி வேலையில் செய்து எப்படி முடிக்கலாம் சீக்கிரமாக, அதுக்காக ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னுக்கு குக்கிங் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன், அடுப்பெல்லாம் கழுவி தொடச்சி தான் வச்சுருக்கேன். காலையில் சப்பாத்தி கடலைக்கறி, கடலைக்கறிக்கு கடலையெல்லாம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை வேக வைக்க போகிறேன். அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு அடுப்பில் சோறு குக்கரில் வச்சிடலாம், இன்னொரு அடுப்பில் கடலைக்கறிக்கு கடலை வேக வச்சிடலாம். நைட்டு 11 மணிக்கு தான் படுக்க ஆரம்பித்தேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை இந்த அடுப்பு காலியானோடனே போட்டு எடுத்துடலாம். கடலைக்கு ஆவி வந்துட்டு வெயிட்டை போட்டாச்சு. ராத்திரியே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய் தான், அதை எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். முட்டைக்கோசம், வெங்காயம், சோறுக்கு என்ன ஸ்டீம் வரல, என்ன வந்துட்டு அதுக்கும் போட்டுடலாம், வெயிட்டை போட்டுடலாம். இப்படி ஆவி வந்த பிறகு தான் நம்ம வெயிட்டை போடணும். மீன் கொதிக்கணும். ஏற்கனவே மசாலா பிறக்கி வச்சுருந்தது தான் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை தூக்கி வெளியே வச்சுட்டேன். ராத்திரியே கழுவி போட்ட பாத்திரங்கள் அதை கமத்திடலாம். ஒரு 1.5 கப் அரிசி தான் வச்சுருக்கேன். பெரிய குக்கரில் வச்ச பிறகு எப்படி மேலே வருது பாருங்கள், இது நிறைய எப்படி சிந்தி வந்துடும். இதை என்ன செய்வேன்னா, ஒரு ஈர டவல் எடுத்து அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்துட வேண்டியதான், இல்லைனா கீழே சிந்தி. அதுக்குள்ள கடலை ரெடி ஆகியாச்சு, அதை இறக்கிட்டு முட்டைக்கோஸ் வச்சிடலாம். இது ஏற்கனவே நான் ராத்திரியே கட் பண்ணி வச்சுருந்தது தான், படுக்க போகிறதுக்கு முன்னுக்கு கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோசு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வச்சிடலாம். பால் காய்க்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த குளிர் போகிறதுக்கு நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்த பால் இடையில் ஒரு அடுப்பு இருக்கு பாருங்க, அந்த 3 அடுப்பு இருக்கிறது ரொம்ப நல்லது. மீன் பொரிக்கணும், மீனை பொரிச்சு எடுத்துடலாம். சோறு வந்து செங்கல்பட்டு அரிசி அப்படின்னா குக்கர்லேயே 1/2 மணி நேரம் ஆகும். ஆவி வந்து வெயிட்டை போட்டு என்ன வேகலை, நான் 5:35க்கெல்லாம் தீபத்தை வச்சுட்டேன், நேராகலை, என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் இப்படி பொங்கி சிந்திக்கிட்டே இருக்கும், நிறைய வரும். நான் என்ன செய்வேன்னா, ஈர டவல் எடுத்து இப்படி அதை ஒத்தி எடுத்துக்கிடணும். கிட்ட நிற்கும்போது, கிட்ட இல்லைன்னு சொன்னால் அடுப்பெல்லாம் சிந்தி நாசம் ஆயிரும். இப்போ சோறு, இது மீன் இருக்குது, இது காய், முட்டைக்கோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. மீன் வந்துட்டு எடுத்துடலாம். 5:35க்கு அடுப்பு ஊற்ற வச்சேன், 6:30 ஆக போகுது. இப்போ தான் இது ரெடியாக இருக்குது சோறு. சோறு ரெடி ஆகிட்டு தீ அணைச்சிடலாம். இது முட்டைக்கோசும் ஓரளவு தயாராகிட்டு தேங்காயை மட்டும் போட்டுற வேண்டியதான். என்ன கொஞ்சம் தண்ணி நிற்குது வேகட்டும். முட்டைக்கோஸ் சிம்மில் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் குழம்பு ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு உருட்டி வச்சுட்டேன், அதை போட்டு எடுத்துடலாம். இதை எண்ணி தீ அணைச்சிடலாம். இந்த அடுப்பில் இனி சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஒரு அடுப்பில் சப்பாத்திக்கு கடலைக்கறி இருக்குது. எப்போவுமே டிஃபன் கூட கருப்பட்டி காப்பி குடிக்கிறது பிடிக்கும், அதனால் கருப்பட்டி காப்பி ஒரு இதில் இருக்குது, சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி நான் உருட்டி வச்சுருக்கேன், ப்ரெஸ்ஸிங் கட்டை தான் நான் செய்து வச்சுருக்கேன். இப்படி ஒரே நேரத்தில் வேலையை நம்ம முடித்தாதான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு கிச்சன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போக முடியும். இப்போ இந்த கருப்பட்டி காப்பி ரெடி ஆகிட்டு
இதை இறக்கிட்டு பால் அடுப்பில் வச்சிடலாம். சாயங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் ரெடி ஆகிடலாம். அதுக்காக இந்த கடலையை கூடுதலாக வச்சு வச்சுருக்கேன். காலை சமையல் முடிஞ்சு நான் மதியானத்துக்குள்ளே சாப்பாடு, காலையில் ஃபுல் டிஃபன், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரும்பாலும் அங்கே போய் காலேஜில் போய் சாப்பிட்றது தான் வழக்கம். சமையல் முடித்த உடனேயே அந்த ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே மணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 5:35 ஆரம்பித்தேன், இப்போ 6:50. இனிதான் முத்தம் தூத்து தொளிச்சு ஒரு கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். தெரியும், முத்தெல்லாம் தூத்து தொளிச்சு ஒரு கோலம் போட்டாச்சு, வெந்நீ அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன். இனி போய் குளிச்சிட வேண்டியதான். ரெடி ஆயாச்சு. வீட்டிலேயே ஒரு பூஜை ரூம் வச்சுருக்கேன், அதில் மாதாவை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7:35, நான் அற்புத குலந்தேசு கோயிலுக்கு வந்திருக்கேன். பூசைக்கெல்லாம் வர முடியாது, அதனால் பூசை முடிஞ்சு கோயிலில் கும்பிட்றதுக்காக வந்திருக்கேன். ப்ரேயர் பண்ணிட்டு போனால் தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த அற்புத குழந்தை இயேசுக்கிட்ட தான் என்னுடைய வேண்டுதல் நடக்கும். கிட்ட ஒரு வேண்டுதல். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 7:45 ஒரு 8:30 பேப்பர் படிக்கிறது, பாடம் ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். 8:40 பஸ் வரும், ரெடியாகி டென்ஷன் இல்லாமல் கிளம்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், காலையில் வேலை சிரமம் இல்லாமல் முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பதிமுகங்களையும் வந்து சேரும். நன்றி.